வணக்கம் நான் உங்கள் தமிழன் சுபாஷ் இன்னைக்கு நம்ம பார்க்குற என்ன பார்த்தீங்கன்னா நம்மளோட பைக்கில் புது ஆயில் ஊற்றுறதுக்கு முன்னாடி டீசல் ஊற்றப்போகிறோம் ஸோ அதனால என்ன நடக்குது அப்படிங்கறது இந்த காணொலியில் நம்ம பார்க்கப் போகிறோம் முதல்ல பைக்ல இருந்து அந்த பழைய ஆயிலை வெளியேற்றிக்கணும் அதுக்கு கீழே இருக்க அந்த ட்ரெயின் போல்ட்டை வந்து கழட்டி விட்டுக்கோங்க கழட்டி விட்ட பிறகு ஃபில் அண்ட் ஃபீல் வெளியே வந்துடும் இருந்தாலும் உங்களோட பைக்கை கொஞ்சம் சாட்சி பிடிச்சிங்க அப்படினா கட்டாயம் உள்ளே இருந்து ஒரு டிராப் கூட அந்த பழைய ஆயில் இருக்காது ஆயில் எல்லாமே வெளியே வந்துடுச்சு அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா கீழே இருக்க அந்த ட்ரெயின் போர்ட்ட திருப்பி மாட்டி வச்சுக்கோங்க இப்போ பழைய ஆயிலை வெளியேற்றுன பிறகு இன்ஜினுக்குள்ளே எப்படி இருக்கும் இன்ஜினோட ஒவ்வொரு ஸ்லாட்லயுமே அந்த பழைய கார்பன் படிந்த அந்த பழைய ஆயில் வந்து ஒட்டிக்கிட்டு இருக்குங்க இப்போ இதுக்குள்ளேயே புது ஆயில் நம்ம ஊற்றணும் அப்படின்னா கட்டாயம் இந்த கார்பன் படிந்த இந்த பழைய ஆயில் ஓவர் ஸ்லாட்டி இருக்குது பார்த்தீங்களா அது வந்து இந்த புது ஆயில் கூட மிக்ஸ் ஆகும் அதனால புது ஆயிலும் அந்த கண்டாமினேஷன் ஆகும் ஸோ அதனால தான் பெட்ரோல் பல்க்கில் உடனடியாக அந்த கழட்டிட்டு ஆயில் மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரைன் போல கழட்டி விட்டுட்டு கடைசி சொட்டு வர்றதுக்கு கூட நம்ம வெயிட் பண்ண மாட்டாங்க அடுத்த ஆயில் புது ஆயில உள்ள ஊற்றிடுவாங்க ஸோ அதனால கட்டாயம் அந்த பழைய ஆயிலோட அந்த புது ஆயில் மிக்ஸ் பண்ணி அதோட லைஃபை வந்து கம்மி பண்ணுதுங்க ஸோ இந்த ஒரு காரணத்துக்கு தான் இன்ஜின் வந்து ஃப்ளஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஃப்ளஷ் பண்ணிட்டு தான் இன்ஜினோட புது ஆயில் ஊற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஃப்ளஷ் பண்ணுறதுக்கு கடையில் வந்து ஒரு லிக்யூட் இருக்குதுங்க இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரை லிட்டர் டீசல் எடுத்து அந்த இன்ஜினுக்குள்ளே ஊற்ற போகிறோம் இப்போ இன்ஜினை அந்த அளவு பார்க்குற அந்த மூடியை வச்சு மூடிக்கிறோம் மூடிட்டு நம்மளோட வண்டியை வந்து பத்து டு பதினைந்து நிமிஷம் நியூட்ரலில் ரைஸ் பண்ணாமல் வண்டியை ரன் பண்ணுறோம் ஸோ அப்படி பண்ணக்குள்ள அந்த இன்ஜினில் உள்ள எல்லா கியர் பாட்ஸ் எல்லா ஏரியாவுக்கும் போயிட்டு அது வந்து சர்க்குலேட் ஆகும் இந்த டீசல் டீசல் சர்க்குலேட் ஆகி அந்த பழைய கண்டாமினேஷன் அந்த கார்பன் படிந்த அந்த ஆயில் வந்து நமக்கு மொத்தமாக கலெக்ட் ஆகி நிற்கும் இப்போ பத்து நிமிடம் முடிந்த உடனே வண்டி ஆஃப் பண்ணிக்கோங்க ஆஃப் பண்ணிட்டு மேல உள்ள கவர கழட்டிட்டு உள்ள இன்ஜின்ல எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க ஒரு நல்ல டிஃபரண்ட் தெரியுதுங்க அதாவது இந்த ஸ்லாட் இந்த கியர் இந்த இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கார்பன் படிந்த பழைய ஆயில் வந்து ஒட்டிட்டு இருந்துச்சு இப்போ பாத்தீங்கன்னா நல்லா கழுவி எடுத்த மாதிரி நீட்டாவே இருக்குதுங்க ஆனா வந்து நம்ம இது வரைக்கும் அந்த டீசலை வந்து ட்ரைன் பண்ணல இப்போ பக்காவா கிளியர் ஆயிட்டு அப்படின்னு தெரிஞ்ச உடனே நம்ம வந்து கீழ இருக்க ட்ரைன் போல்ட வந்து கழட்டி விட்டுக்கோங்க இப்ப உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதாவது டீசலோட கலர் சுத்தமா இல்லாம அதோட பழைய ஆயில் அதாவது கார்பன் படிந்த அந்த கருப்பு கலர்ல ஃபில் அண்ட் ஃபில் டீசல் மிக்ஸ் ஆகி வெளியே வருங்க டீசல் எல்லாம் ஃபில் அண்ட் ஃபில் ட்ரைன் பண்ணி வெளியே எடுத்த பிறகு உங்க வண்டியை கொஞ்சம் சாச்சு விட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வெளியில எடுத்துக்கோங்க அது கடைசி சொட்டு இருக்கிற வரைக்கும் நீங்க வெளியே எடுத்துக்கோங்க இப்போ நீங்க இன்ஜினுக்குள்ள பாத்தீங்கன்னா கட்டாயம் ஒரு சுத்தமா தொடச்சு எடுத்த மாதிரி இருக்குதுங்க அந்த அளவுக்கு சுத்தமா இந்த இன்ஜின் வந்து பிளஷ் ஆயிருக்குதுங்க இப்போ இதுக்கப்புறம் நீங்க புது ஆயில் ஊத்துறீங்க அப்படின்னா உங்களுடைய ஆயில் எந்த கலர் செஞ்சும் ஆகாம பக்காவாக இருக்குங்க இந்த காரணத்தினால தான் புது ஆயில் ஊற்றுறதுக்கு முன்னாடி கட்டாயம் இன்ஜினை ஃப்ளஷ் பண்ணணும் அல்லது இன்ஜினோட கவரை கழட்டிட்டு நல்லா தொடச்சிட்டு அந்த ஆயிலோட ஃபில்டரையும் மாற்றிட்டு அதுக்கப்புறம் புது ஆயில் ஊற்றணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லுவாங்க இப்போ இதுக்கு மேலே நீங்கள் புது ஆயில் ஊற்றினீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுடைய புது ஆயில் வந்து கண்டமினேஷன் ஆகாது அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மைங்க இப்போ உள்ளே இருக்க அந்த டீசல் எல்லாமே வெளியே வந்துடுச்சு அப்படின்னா கீழே இருக்க அந்த ட்ரெயின் போல்ட்டை வந்து நீங்கள் மாட்டி வச்சுக்கோங்க மாட்டிட்டு உங்களுடைய புது ஆயில் நீங்கள் எடுத்துக்கோங்க நம்ம ஏற்கனவே போன காணொலியில் வந்து எந்த ஆயில் உங்களுடைய இன்ஜினுக்கு ஏற்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காணொலியை பதிவேற்று பண்ணோம் ஸோ அதுபடி உங்களுக்கு உங்களுடைய இன்ஜினுக்கு எந்த ஆயில் சூட்டபுள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க அந்த ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் நான் பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரோல் டுவெண்ட்டி ஃபார்ட்டி யூஸ் பண்ணுறேன் நான் இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி என்னோட பைக்குக்கு நான் வந்து இந்த இன்ஜின் ஆயிலை யூஸ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா என்னோட இடம் பார்த்தீங்கன்னா நல்லா ஹீட்டாக இருக்கும் ஸோ அந்த காரணத்தினால தான் இந்த டுவெண்ட்டி நான் யூஸ் பண்ணுறேன் இன்ஜினோட அளவு பார்த்தீங்கன்னா எப்பவுமே அதோட கோடு மென்ஷன் பண்ணிப்பாங்க ஸோ லோ லெவல் ஹை லெவல் இருக்கும் ஸோ ஹை லெவல் கோடுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும் அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா நீங்கள் ஊற்றக்கூடாது அப்படி ஊற்றுனீங்க அப்படின்னா கட்டாயம் அது வந்து ஃபயர் ஆகி ஸ்மோக் ஆகுங்க ஸோ அந்த காரணத்தில் தான் நமக்கு அந்த அளவுபடி நம்ம ஊற்றணுங்க சரிங்க இப்போ வந்து இன்ஜின் ஆயில் மாற்றியாச்சு இன்ஜின் வந்து பக்காவாக இருக்குதுங்க அது நல்லாவே தெரியுது இருந்தாலும் இந்த டீசல் வச்சு இந்த ஃபிளஷ் பண்ணுற இந்த மெத்தடில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குதுங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டீசல் வச்சு இந்த ஃபிளஷ் பண்ணக்குள்ள இதோட டீசல் எல்லா பாகத்துலையும் போகுதுங்க அதே போல் அந்த சிலிண்டரில் இருக்கிற அந்த ஓரிங்கில் இந்த டீசல் படக்குள்ள அந்த ஓரிங் அந்த ரப்பர் வந்து காயம் அடுறதுக்கு அதாவது அதோட தன்மை இழக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால அடிக்கடி இந்த ப்ளஷ் மெத்தேட் பண்ணக்கூடாது இது முற்றிலும் தவறு அப்படின்னு சொல்லவே முடியாதுங்க இந்த மெத்தேடு ஆனா இது அடிக்கடி பண்ணக்கூடாது அப்படின்னு மட்டும்தான் நம்ம சொல்றோம் ஸோ இந்த தான் உங்களுடைய ஷோரூம் சர்வீஸில் வந்து அவங்க அந்த கவரை கழட்டிட்டு தொடச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து கிளியராக அந்த பேக்கிங் போட்டு மாட்டுவாங்க அதுதான் வந்து ஒரு நல்ல மெத்தடுங்க ஆனால் பெட்ரோல் புலுக்கில் அந்த ட்ரெயின் வால்வை கழட்டி விட்டு பழைய பழையாயெல்லாம் கழட்டிட்டு அந்த புது புதுவாயில் டேரெக்டாக ஊத்துறதுக்கு அந்த மெத்தடுக்கு நம்ம செஞ்ச இந்த ஃப்ளஷ் மெத்தடு கரெக்ட்டுங்க இது போல பயனுள்ள காணொலி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய புது வெடி சேனலோட இணைஞ்சிக்கோங்க இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க இந்த காணொலி பற்றி மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தினா நீங்கள் ஷேர் பண்ணுங்க இந்த காணொலி பற்றி கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க நன்றி புதிய வெடிக்கல்காக காத்திருக்கும் தமிழன் சுபாஷ்